இப்போ டெய்லி இங்கே காலையிலையும் சாயந்தரமும் வாக்கிங் வர்றான். ஒரே புகை இதாக இருக்குது, புகை இதாக இருக்குது. ஜனங்களையும் எவ்வளவோ சொல்லி பார்த்தா ஒன்றும் எந்த நடவடிக்கையும் இல்லை. பக்கத்தில் எல்லா ஜனங்கள் டெய்லி வாக்கிங் வர்றாங்க, டெய்லி வர்றது இப்போ வர்றதே இல்லாமல் போயிடுச்சு. நான்லாம் காலையிலையும் சாயந்தரமும் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்கள், உட்கார முடியல, புகை மூச்சு கூட விட முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு வாட்ச்மேன் இருந்துச்சு, வாட்ச்மேன்னு பாட்டி விட்டாங்க. பக்கத்தில் இருக்குது குப்பை கிடங்கு, அதை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. ரோட்லேயே பஸ்ஸு கிஸ்ஸு எதுவுமே போக முடிய மாட்டேங்குது. போக முடியல, வர்றவங்க எல்லாம் தொண்டை எரியுது, கண் எரியுது, உடனே வந்துட்டு ஓடுறது மாதிரி இருக்குது. குப்பை இங்கே வந்து கொளுத்தாதீங்க, இந்த வீடுகள் இருக்குது, தெருவு இருக்குது, ஜனங்க வருது, ரோட்டில் போக முடியல, பஸ்ஸு காரில் போகிறப்ப போக மாட்டேங்குது, ஆக்சிடெண்ட்டே ஆகுது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு நாங்களும் எவ்வளவோ சொல்லியிருக்கோம். அது ஒன்றும் அரசாங்கத்தை நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை. தனிப்பட்ட முறையில் சொன்னோம், கவுன்சிலர்கிட்ட சொன்னால் அவர் இவர்கிட்ட சொல்கிறாரு, இவரை சொன்னால் அவங்கங்கிறாரு, இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர அதை எந்த அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்க.